ராணிப்பேட்டை மாவட்டம் ஆமூர் பேரூராட்சியில் அதிமுக துணை கொறடா அரக்கோணம் ரவி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆனா இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து 19 மாசம் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ என்னடா செய்தார்னு கேட்டால் ஒன்றும் செய்யல. 100 கோடியில் 3 படம் நடிச்சுக்கிறார், சினிமா படம் நடிச்சுக்கிறார். 19 மாசம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரா தெரிஞ்சதுன்னு சொன்னால் நயன்தாரா தான் தெரியவார், யாருன்னு தெரியாது. அவருக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி, என்னடா அமைச்சர் பதவின்னா இளைஞர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக. அவர் வந்து அவரை கேட்குறாங்க, முதல்ல நீங்கள் நடிகனா வரணும்னு நீங்கள் நினச்சிங்களான்னு கேட்குறாங்க. நான் நடிகனா வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு. அப்புறம் படம் நடித்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் பிள்ளையாக இருக்கிறீங்களே, நீங்கள் தலைவராக அரசியலில் வருவீங்களான்னு கேட்குறேன். அதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் அரசியலுக்கே வரமாட்டேன். சரி, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரு, நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக நிற்க போகிறீங்களா? இல்லை, நான் எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லைன்றார், அப்புறம் எம்எல்ஏ அவர் நடிகை, நான் நடிக்கிறதுக்கு இல்லைன்னா நடிகனை அவர். அதுக்கப்புறம் இப்போது எம்எல்ஏ ஆன பிறகு அமைச்சர் அவரையான்னு கேட்குறாங்க பத்திரிகாரெல்லாம். அந்த ஆசையை எனக்கு அமைச்சராக இல்லை, எல்லாம் சீனியர் அமைச்சருங்க, சீனியருங்க இருக்காங்க, அவங்க தான் வருவாங்க. இன்றைக்கி அமைச்சர் பதவி கொடுத்துக்கிறாங்க, இன்னும் இளைஞர் நலன் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன் மு க உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன், அவர் நேற்றுனா பேட்டிலாம் கொடுக்குறாரு, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை காட்டிடுவேன் போட்டுடுவேன். தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் அத்தை கனிமொழி சொல்லிச்சு, தேர்தல் பூரா ஊர் ஊராக சுற்றி வந்தது என்ன சொல்லிச்சுன்னா, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள்லாம் அதிகமாகிட்டாங்க, ஏங்க எல்லாம் மதுவை இருந்து போகிறாங்க, அதனால் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டாங்க, அதனால் மது விளக்கு நாங்கள் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மது விளக்கு கொண்டு வந்துடுவோம், எல்லா கடையும் மூடிடுவோம். அவனுடைய சொந்த திமுக இன்னைக்கு 9 சாராய ஆலை வச்சுக்கிறான், பெரிய பெரிய சாராய ஆலைகள் அவன் தான் சப்ளை பண்ணுறான். அப்போ கேட்குறாங்க பத்திரிகையாரெலாம், இந்த உங்களுடைய கட்சிக்காரர் தான் திமுக காரர் தான் வந்து 9 சாராய ஆலை வச்சுங்கிறாங்க, அதை நீங்கள் மூடுவீங்களான்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறார் அந்த அம்மா சொல்லுது 9 சாராயாலையும் நாங்கள் மூடிடுவோம் ஆட்சிக்கு வந்து. 9 சாராயாலையும் மூடல, மது விளக்கும் குறைக்கல, மது விளக்கும் கொண்டு வரல. இன்றைக்கி வந்து 5300 மதுக்கடைகள் இன்றைக்கி வந்துச்சு. ஒன்றும் கேட்டால் எங்கள் மகளிர் இருக்கிறீங்க, புரையோத்தி பிரத்யேகமாக வந்து பெண்கள் மது அருந்ததுக்கு பார், மதுரையில் ஒரு பார் தந்துக்கிறான், சென்னையில் ஒரு பார் தந்துக்கிறாங்க. தான் இன்றைக்கி திமுகவினுடைய சாதனை. இன்றைக்கு நாட்டை குட்டி சேராக்கி கொண்டிருக்கிறார்கள், அமைதி போக அந்த நாடு இன்றைக்கு அமளிக்காடாக மாறி போயிருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய தினகரன் அவர்கள் சொன்னார், மது விற்பனை பிராந்தி இப்போ 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் மது விற்கணும், 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தமிழ்நாடு மதுபான கடை பேர், 10 மணிக்கு மேலே 10 மணிலிருந்து 20:10 மத்தியானம் 12 மணி வரைக்கும் செந்தில் பாலாஜி கிடையாது, 24 மணி நேரமும் பார் ஓடுது. இருக்கிற காவல்துறையினர் வந்துட்டு அவங்களுக்கு கண்ணில் தெரியுதா தெரியலான்னு நம்மளுக்கு தெரியல. அதிமுக ஆட்சியில் சும்மா ஒரு பாட்டில் ஆனால் கையில் வச்சுருந்தா கூட டே பாட்டில் விற்கிறான்னு கேஸ் போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லா இடத்திலும் திமுக காரர்கள் இன்றைக்கு பிராந்தி விட்டு கொண்டிருக்கிறார்கள். கரூர் கம்பெனி என்ற பெயரில் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அந்த தமிழகத்தில் இருக்கிற 5300 கடையிலையும் இன்றைக்கு போலி பிராந்தி விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பணப்பாக்கத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் திமுக அந்த அம்மா கவிதான்னு பேர், அந்த அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. என்னான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னா, எங்களுடைய பணப்பாக்க பேருந்து நிலையத்திலே வந்து 24 மணி நேரமும் பிராந்தி வைக்கிறான், பெண்கள் எல்லாம் போக முடியல, எங்களால் பஸ்ஸுக்கெல்லாம் போக முடியலன்னு கொடுக்குறாங்க. என்னை மிரட்டுறான் அந்த அம்மா, எழுது கம்ப்ளைண்டில்
ஏட்டு முதல் எஸ்பி வரைக்கும் தெரியுன்றான். யார்? திமுக. அந்த அம்மா பேரூராட்சி மன்றத்தை நாங்க சொல்ல, பேரூராட்சி மன்ற தலைவர் பணப்பாக்க பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சொல்லுது. இந்த காவல்துறை இந்த அளவுக்கு கேடு கெட்டு போய் ஈரல் கெட்டு போச்சு. அவங்க அம்மா ஆட்சி இருக்கிற போது காவல்துறை, அண்ணன் சொன்னார் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை, இன்றைக்கு அந்த காவல்துறையுடைய ஈரல் இன்னைக்கு கெட்டு போச்சு. ஒண்ணுமே தெரியல. திமுக இங்கிருந்து திமுக காந்தி என்ன சொல்றாரோ அதான் இங்கிற எஸ்பியில இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஆய்வாளர் இருந்து எல்லாம் அவர் என்ன சொல்றாரோ அதான் அவங்களுக்கு வேதவா. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சிருக்குது தமிழ்நாட்டில். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சிருக்குது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரம். எங்கு பார்த்தாலும் தினந்தோறும் நீங்க தொலைக்காட்சி திறந்து பாருங்க, டெய்லி கொலை கொள்ளை எங்கு பார்த்தாலும். அம்பத்தூர் காவல் நிலையம் முன்னாலே ஓட ஓட வெட்டுறான், வெட்டி கொலை பண்றான். எழும்பூர் காவல் நிலையத்து முன்னாடியே ஓட ஓட வெட்டி வெட்டுறான். ஒன்று குறிப்பா சொல்ல போனா 36 மணி நேரத்தில் 16 கொலை நடக்கிற ஒரே நாடு எதிரானா அது தமிழ்நாடு. இன்றைக்கு கொலை கொலை நடப்பதற்கு தலைநகரமாக இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போதைப் பொருள், இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுக்கும் போதைப் பொருள் நடமாட்டம் எண்ணி பார்க்கணும். இன்றைக்கு அந்த போதைப் பொருள் இந்த கீழக்கரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு கவுன்சிலர், சாப்ரஸ் என்ற கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர் ரெண்டு பேர், 300 கோடி புகையின் புகையின் என்ற போதை மருந்தை வந்து போதைப் பொருளை வந்து கடத்தின்னு போகிறான். சென்னையிலேருந்து கடத்தின்னு போகிறான்.